ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து நம்ம ஏற்காடு போக போகிறோம். ஏற்காடில் நாங்கள் எத்தனை நாள் பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு நாள் தான். அதில் அது ரெண்டு நாள் கூட கிடையாது. அன்றைக்கி போயிட்டு நாங்கள் அடுத்த நாள் திருப்பி வர மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டோல் க்ராஸ் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து வண்டலூர் பைபாஸ் பிடிச்சி அங்கேருந்து அப்படி போயிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 டோல் இருக்கும். 6 டோலுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவே 500 கிட்டக்கிட்ட வந்துச்சு. நாங்கள் கரெக்டாக விடிய காலையில் 3 மணிக்கு கிளம்பணும் வீட்டிலேருந்து. இப்போ மணி கரெக்டாக 6 மணி ஆகுது. சரி, சாப்பிட எங்கேயா நிறுத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு இது நிறுத்திட்டோம். ஆக்சுவலாக ஏற்காடுக்கு போகிறதுக்கு இது சீசன் கிடையாது. சீசன் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் தான் நல்லாயிருக்கும். கரெக்டாக 9 மணிக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஏற்காடுக்கு. மலை ஏற போகிறோம் இப்போ தான். மலை ஏறினவுடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹேர்பின் பின்லேயே உங்களுக்கு டோல்கேட் இருக்கும். அங்கே வந்து 50 ரூபா கொடுத்து நீங்கள் டோக்கன் வாங்கிக்கணும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஏற்காடில் 20 ஹேர்பின் பெண்ட் இருக்கும். நீங்கள் ஒரு 3 ஹேர்பின் பெண்ட் ஏறும்போதே உங்களுக்கு காதலாம் அடைக்க ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஹேர்பின் பெண்டு. நம்ம ரீச் ஆகிட்டோம் மேலே. நாங்கள் எந்த டைம் வந்தோம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் கரெக்டாக ஒரு 10 மணிக்கு நாங்கள் மேலே ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ வில்லா தான் போயிட்டுருக்கோம். வில்லா பார்த்தீங்கன்னா பீக்கு பார்க் போகிற வழியிலே இருக்குது. இது ஒரு ஃபேமிலி வில்லா. இதோட ரெண்ட் பார்த்தீங்கன்னா 5500 ரூபா. நாங்கள் ஏற்கனவே 500 ரூபா கொடுத்து மாதிரியே அட்வான்ஸ் பண்ணியிருந்தோம். வில்லாக்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே ஃப்ரெண்ட்லேயே சோஃபா போட்டிருந்தாங்க. ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருந்துச்சு. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி இருந்துச்சு. நாங்கள் போகும்போது க்ளோஸ் ஆகிருந்துச்சு. ஆக்சுவலாக அது 2 பெட்ரூம் வில்லா. ஒரு பெட்ரூம் கீழே இருந்துச்சு, இன்னொரு பெட்ரூம் மேலே இருக்குது. மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருந்துச்சு. படிக்கட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே இருக்குது. இதுதான் அந்த செகண்ட் பெட்ரூம். இதுக்கு மேலே ஒரு பால்கனி இருந்துச்சு, அதுவும் க்ளோஸாக இருந்துச்சு. நாங்கள் இந்த வில்லா புக் பண்ணது காரணமே இதோட பால்கனி வியூ தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் வியூ எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. செம சூப்பராக இருந்துச்சு நாங்கள் நேரில் பார்க்கும்போது. வீட்டுக்கு வந்ததுமே நாங்கள் பேக்லாம் எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நாங்கள் பீக்கு பார்க் கிளம்பிட்டோம். லாஸ்ட் டைம் நான் ஏற்காடு வரும்போது அப்போ தான் ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாத்தையுமே. இப்போ ஃபுல்லாக கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். நாங்கள் ஏற்காடு வந்ததுக்கு காரணமே இந்த பீக்கு பார்க் பார்க்குறதுக்காக தான். பசங்களுக்கு ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் இங்கே. லாஸ்ட் டைம் நான் வரும்போது இங்கே கேன்டீன்லாம் எதுவுமே இல்லை. இப்போ புதுசாக கேன்டீன்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பட் உங்களுக்கு பசிச்சதுன்னா நீங்கள் வெளியிலேயே சாப்பிட்டுருங்க. இங்கே ஒன்றும் ரேட்டு செம ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அதிகம். நான் மொத்தமாக ஒரு சாண்ட்விட்சும் ஒரு 2 ஸ்ப்ரிங் போட்டுட்டாக வாங்கினேன். 230 ரூபா ஆச்சு. வெளியில் நம்ம ஸ்ப்ரிங் போட்டுட்டாக வாங்கினா 40 ரூபா, இங்கே 80 ரூபா. எல்லாமே டபுள் அப்படியே. நீங்கள் உள்ளே போகும்போதே உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடல்ட்டுக்கு 250 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. கிட்ஸுக்கு 200 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே என்ட்ரானீங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு கோழி நிறைய வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் கோழிலாம் கிடையாது, எல்லாம் வெளிநாட்டு கோழி தான். எல்லா கோழியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது மேலேயே போர்டு வச்சுருப்பாங்க, அது எந்த ஒரு கோழி அப்படி சொல்லிட்டு. அதுலேயே வந்து லைஃப் ஸ்பேன்லாம் போட்டிருப்பாங்க. பீக்கு பார்க்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பறவையும் நம்ம கூண்டு உள்ளே தான் வச்சு பார்த்துருப்போம். ஆனால் அந்த கூண்டுக்குள்ளேயே நம்ம போனால் எப்படி இருக்கும். நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலில் செருப்பில் எதுவும் ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு தண்ணி மேலே வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி என்ன தண்ணின்னு தெரியல, சிவப்பு கலரில் இருந்துச்சு. அது நார்மலாக நம்ம மிதிச்சு நடந்து போனோம். உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட் இருந்துச்சு. உள்ளே நீங்கள் என்ட்ரானவுடனே 4 பார்ட்டிஷனாக பிடிச்சிருப்பாங்க.
குட்டி குட்டி பேர்ட்ஸ் ரொம்ப க்யூட்டாக அழகாக சூப்பராக உட்காந்துருக்காங்க. அங்கே உள்ளே நீங்கள் போன உடனே உங்கள் கையில் வந்து அது சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. அது நீங்கள் கையில் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உட்காந்துருக்கும் கையில். பறவைங்களாம் நீங்கள் தூரமாக இருந்து பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் அது கையில் வாங்கி பார்த்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். கிட்ஸ்லாம் நீங்கள் கூட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே உங்களோட ஜுவல்ஸையும் இயரிங்ஸையும் நல்லா கவர் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பறவைங்க அதை கடிக்கும். இதோட பேர் ஐன்ஸ்டீனு. இங்கே எல்லா பறவைக்கும் ஒரு பேர் வச்சுருக்காங்க. பஞ்சவர்ண கிளி கேள்விப்பட்டிருப்பீங்களா, அதாங்க இது. அங்கே இருந்த பறவைங்களே இதான் ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இப்படியாவது கையில் வாங்கணும்னு சொல்லிட்டு பார்த்தோம், ஆனால் கிட்டேயே வரல. அது சொன்னால இயரிங்ஸையும் ஜுவல்ஸையும் கவர் பண்ணிட்டு போனோன்னு, பட் நானே கவர் பண்ணாமல் போயிட்டேன். அது உட்காந்துருச்சு, அதை நான் எதுவும் பண்ண முடியல. டிஸ்டர்ப் பண்ணால் கடிச்சிடுமோன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன். அது எனக்கு இப்போ வாட்சியை கழட்ட பார்த்துருச்சு. கூண்டை விட்டு நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அஸ்கி டகலாம் இருக்கும். ஆஸ்ட்ரிச் கேள்விப்படுறீங்களா, ஆஸ்ட்ரிச் அதாங்க இது. நீங்கள் கரெக்டாக அந்த இலையை மட்டும் கொடுங்க. நீ ஏற்காடு வரணும் நீங்கள் பிளான் பண்ணினாலே கண்டிப்பாக பீக்கு பார்க் வந்து பாருங்கள், ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உட்டன் ஷாப் மாதிரி இருந்துச்சு. உள்ள செஞ்ச நிறைய பொருளெல்லாம் வச்சுருந்தாங்க, எல்லாமே சேல்க்கு தான் வச்சுருக்காங்க. நாங்கள் இது வாங்கியிருந்தோம் 120 ருபீஸ். இது ஏற்காடுக்கு நீங்கள் வந்தீங்கனாலே ஒரே ஒரு ஃபேமஸான ஹோட்டல் தான் எப்போவுமே இங்கே கூட்டமாக இருக்கும், பிரபாகரன் உணவகம். நாங்கள் பிரியாணி வாங்கியிருந்தோம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா சீரக சாம்பார் வச்சு செஞ்சுருந்தாங்க. என் ஒய்ஃபும் அண்ணியும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, புரோட்டா சமோசினால ஹாப்பில். ஸோ அவங்க மட்டும் புரோட்டா வாங்கிட்டாங்க, நாங்கள் மட்டும் பிரியாணி வாங்கிட்டோம். பிரியாணி டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கூடவே நாங்கள் சிக்கன் பவுடர் வாங்கியிருந்தோம், அதுவும் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு.
நான் வந்து ரெண்டு பரோட்டா வாங்கி அதில் சால் நான் ஊற்றி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அப்படியே பிரபாகரன் ஹோட்டலை தாண்டி போனீங்கன்னா ஷேர்வராயன் டெம்பிள்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம். ஏற்காடு பஸ் ஸ்டாப்லேருந்து கரெக்டாக இது ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா நார்மல் கோயில் மாதிரி இல்லாமல் ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகைக்குள்ளே தான் போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வெளியே வரணும். கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து இது ட்ரை பண்ணியிருந்தோம். இது 100 ரூபா ஒரு ஆளுக்கு. ஸ்மோக் பிஸ்கெட் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இந்த ஸ்மோக் ஹப்பு பாபிக்கு நேஷன் அங்கெல்லாம் கொடுப்பாங்க. அது மாதிரி இங்கேயும் ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. ஒன்றுமே இல்லை, ரெண்டே ரெண்டு பிஸ்கெட் வந்து 50 ரூபா சொன்னாங்க. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து ரெண்டே ரெண்டு பிஸ்கெட் எடுத்து அதில் லிக்விட் நைட்ரஜன் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா சில்லுன்னு ஆகிடும். அதை நீங்கள் வாயில் போட்டிங்கன்னா லைட்டாக புகை வரும். மணி இப்போ கரெக்டாக ஈவினிங் 4 o'clock ஆகுது. இங்கேயே பார்த்தீங்கன்னா பீச் இருக்கிற மாதிரி பலூன் சுடுலாம் இருந்துச்சு. இங்கே கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு சொல்ல முடியாது. லைட்டாக வெயில் அடிச்சது, ஆனால் வந்து வெயில் உங்களுக்கு தெரியாது ரொம்ப மேலே படுறது. நீங்கள் நல்லா சில்லான கிளைமேட் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக நவம்பர் மாதம் இல்லை டிசம்பர் மாதம் வாங்க, சூப்பராக இருக்கும். அப்படியே அன்றைக்கி வந்து அண்ணாவோட பர்த்டே, அதனால் நாங்கள் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணிட்டோம் விழாலேயே. டே 1ல் நாங்கள் என்னெல்லாம் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஷெர்வராயன் டெம்பிளும் பீக்கு பார்க்கும் போயிருந்தோம். டே 2ல் பார்த்தீங்கன்னா நாங்கள் போட்டிங் போயிருந்தோம். அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன்.